நமசிவாய. குரு வாழ்க, குரு வீதனை. நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் எஸ் முத்துஜெயகுமார் அபிராமத்திலிருந்து. 20/2/2023 சுபகிருத வருஷம், மாசி மாதம், 8ஆம் நாள், திங்கட்கிழமை, அபிட்ட நட்சத்திரம், அமாவாசை திதி. இன்றைய நாம எழுத்து கா, கி, கு, கோ. இன்றைய அட்சய ராசி மேசராசி செல்லக்கூடிய நண்பர்கள் கடன் சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் சிறிது கவலை உண்டாகக்கூடிய நேரம். இதேமாதிரி கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நலம். நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய காலம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அட்சய ராசி ரிஷபராசி செல்லக்கூடிய நண்பர்கள் வீடு சம்பந்தப்பட்ட, மண் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் செய்யக்கூடிய நேரமாக இன்று உள்ளது. சற்று உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகளின் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நலம். மற்றபடி நண்பர்கள் கூட்டாளிகளின் யோகத்தையும், வருமான வாய்ப்பில் ஒரு முன்னேற்றத்தையும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இன்றைய காலம் உங்களுக்கு உள்ளது. அட்சய ராசி மிதுன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை தரும். தூரதேச பயணங்களால் பிரச்சனை உண்டாகும். வீடு சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது யோகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம். மனைவி மூலமாக தொழில் வழியில் ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய நேரமும் இந்த சேர சற்று அதிகமாக உள்ளது. அட்சய ராசி கடகராசி செல்லக்கூடிய நண்பர்கள் பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை தரும். தொழில் வழியில் சற்று அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அட்சய ராசி சிம்மராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தொழில் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும். தகப்பனார் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகப்பனாருக்கு பீட வினியை உண்டாக்கி அதன் மூலமாக சற்று தன விரயத்தை உண்டாக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் உள்ளது. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும். அட்சய ராசி கன்னிராசி செல்லக்கூடிய நண்பர்களுக்கு வாகனம் போக்குவரத்துகளில் சிறு காயம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. காலில் அடிபடக்கூடிய கிரகம், அதனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு உள்ளது. அட்சய ராசி துளாராசி செல்லக்கூடிய நண்பர்கள் அவருடைய கூட்டாளிகள் நண்பர்களிடத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மூத்த சகோதரத்திடத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. அதிக தூரம் பயணம் போவதை இந்த நாளில் குறைத்து கொள்வது சிறப்பை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ஆதரவை உண்டாக்கும். அட்சய ராசி விருச்சய ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய காலமாக இந்த நாள் உள்ளது. உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தொழில் மூலமாக ஒரு அழுத்தம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். அட்சய ராசி தனு ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும். நோய் நொடி சம்பந்தப்பட்டது, உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது அதிகம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். குடுக்கல் வாங்கல் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. நண்பர்கள் ஆதரவு சிறப்பை தரும். அட்சய ராசி மகர ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயத்தை உண்டாக்கக்கூடிய காலமாகவும், குழந்தைகளின் உடல்நல விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாகவும் இந்த காலம் ஒன்று உள்ளது. புதிய காரிய முயற்சிகள் விரயத்தை உண்டாக்கக்கூடிய இடம். பேச்சுவார்த்தையில் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரும். அட்சய பாவம் அட்சய ராசி கும்பராசி செல்லக்கூடிய நண்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை தரக்கூடிய காலம். நண்பர்கள் கூட்டாளிகளால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலம். வீடு சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்டது திடீர் விரயத்தை உண்டாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உள்ளது. அட்சய ராசி மீன ராசி செல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய கல்வி விஷயங்களிலும், படிப்பு விஷயத்திலும், பேசக்கூடிய விஷயங்களிலும், நண்பரிடத்திலும் சற்று கவனமாக இருப்பது சிறப்பை தரக்கூடிய காலம். மற்றபடி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், பண வரவு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். நன்றி. நமசிவாயே.